ஹலோ கைஸ், நம்ம தமிழ் சினிமாவோட டாப் ஆக்டர்ஸ் யார் யார் எத்தனை படங்கள் ஹீட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத அந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது இப்போ லீடிங்கில் இருக்கக்கூடிய ஆக்ட்ரஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 10th பிளேஸ்ல இருந்து பார்க்கலாம். 10th பிளேஸ்ல நம்ம விஷால் இருக்காரு. 2005 ரிலீஸ் ஆன சண்டக்கோழி, 2006 ரிலீஸ் ஆன திமிரு படம், 2011 ரிலீஸ் ஆன தீராத விளையாட்டு பிள்ளை, இதே 2011 ரிலீஸ் ஆன அவன் இவன், 2014 ரிலீஸ் ஆன பூஜை, 2016 ரிலீஸ் ஆன மருது படம், 2017 ரிலீஸ் ஆன துப்பரிவாளன் படம், 2018 ரிலீஸ் ஆன இரும்பு திரைப்படம், 2023 ரிலீஸ் ஆன மார்க் ஆண்டனி படத்தோட சேர்த்து 9 படங்கள் இவருக்கு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகியிருக்கு. அடுத்து இவருக்கு எந்த படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆக போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். 9th பிளேஸ்ல நம்ம சிவகார்த்திகேயனை பார்க்கலாம். இவருக்கு 2012 ரிலீஸ் ஆன மனம் கொத்தி பறவை, 2013 ரிலீஸ் ஆன கேடி பிளாக் கிளாடிறாங்க, 2013 ரிலீஸ் ஆன வருத்தப்படாத வாலிபர் சங்கம், 2013 ரிலீஸ் ஆன எதிர்நீச்சல், 2014 ரிலீஸ் ஆன மான்கராத்தே, 2015 ரிலீஸ் ஆன காக்கி சட்டை, 2016 ரிலீஸ் ஆன ரெமோ, இதே 2016 ரஜினி முருகன், 2019 நம்ம வீட்டு பிள்ளை, 2021 டாக்டர், 2022 டான், இப்போ 2023 மாவீரன் சொல்லிட்டு மொத்தமா 12 பிளாக் பஸ்டர் படங்களை கொடுத்திருக்காரு. இவரோட அடுத்த படம் எது பிளாக் பஸ்டர் ஆக போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். 8th பிளேஸ்ல நம்ம எஸ்டிஆரை பார்க்கலாம். இவருக்கு 2004 ரிலீஸ் ஆன கோவில், 2004 ரிலீஸ் ஆன மன்மதன், 2006 ரிலீஸ் ஆன சரவணா, 2006 ரிலீஸ் ஆன வல்லவன் படம், 2007 ரிலீஸ் ஆன சிலம்பாட்டம், 2010 ரிலீஸ் ஆன வினை தாண்டி உருவாயா படம், 2011 ரிலீஸ் ஆன வானம், 2015 ரிலீஸ் ஆன வாலு, 2016 ரிலீஸ் ஆன இது நம்மளு, 2016 ரிலீஸ் ஆன அச்சம் என்பது மறுமையா, 2018 ரிலீஸ் ஆன செக்கச்சி வந்த வார்த்தை தான், 2021 ரிலீஸ் ஆன மாநாடு, லாஸ்ட் இயர் அதாவது 2022 ரிலீஸ் ஆன வெந்து தனிந்தது காடு படத்தோட 14 ஹிட் அண்ட் பிளாக் பஸ்டர் படங்களை கொடுத்திருக்காரு. சோ இதுக்கு அடுத்ததா இவருக்கு எந்த படம் பிளாக் பஸ்டர் ஆக போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். 7th பிளேஸ்ல நம்ம கார்த்தி பார்க்கலாம். 2006 இவர் பருத்தியுடன் படம் மூலமா அறிமுகமாகிறாரு. இந்த ஒரு படமே அவருக்கு பிளாக் பஸ்டர் ஹிட் மூவியா மாறுது. இதுக்கு அடுத்ததா 2010 ரிலீஸ் ஆன பையா படமும் இவருக்கு பிளாக் பஸ்டர் ஹிட் மூவியா மாறுது. இதே 2010 இவருக்கு நான் மகா நல்ல படம் ஒரு பிளாக் பஸ்டர் மூவி. இதுக்கு அடுத்ததா 2011 சிறுத்தை படம் ரிலீஸ் ஆகி பிளாக் பஸ்டர் ஹிட் மூவியா மாறுது. இதுக்கு அடுத்ததா 2014 ரிலீஸ் ஆன மெட்ராஸ் படமும் இவருக்கு பிளாக் பஸ்டர் ஹிட் மூவியா மாறுது. இதுக்கு அடுத்து 2015 கொம்பன் படம் ரிலீஸ் ஆகுது. இந்த ஒரு படமும் இவருக்கு பிளாக் பஸ்டர் ஹிட் மூவியா மாறுது. அடுத்து 2016 தோலா படம் ரிலீஸ் ஆகுது. இந்த ஒரு படமும் இவருக்கு பிளாக் பஸ்டர் ஹிட் மூவியா மாறுது. 2017 ரிலீஸ் ஆன தீரன் அதிகாரம் ஒன்று படமும் இவருக்கு பிளாக் பஸ்டர் ஹிட் மூவியா மாறுது. அடுத்து இவருக்கு கடைக்குட்டி சிங்கம் படம் 2018 ரிலீஸ் ஆகி பிளாக் பஸ்டர் வாங்கிச்சு. அடுத்து 2019 கைதி படம் ரிலீஸ் ஆகி வேற லெவல் பிளாக் பஸ்டர் ஹிட் மூவியா மாறிச்சு. அடுத்ததா 2022 இவர் பொன்னியின் செல்வன் படத்துல கூட ஒரு முக்கியமான கதாபாத்திரம் ஏற்று நடிச்சிருப்பார். இந்த ஒரு படமும் இவருக்கு பிளாக் பஸ்டர் ஹிட் மூவியா மாறிச்சு. அடுத்ததா 2022 ரிலீஸ் ஆன சர்தார் படமும் இவருக்கு வேற லெவல் பிளாக் பஸ்டர் ஹிட் மூவியா மாறிச்சு. மொத்தமா சேர்த்து இவருக்கு 13 படங்கள் பிளாக் பஸ்டர் ஹிட் அடிச்சிருக்கு. சோ இவருக்கு அடுத்து எந்த படம் இவருக்கு பிளாக் பஸ்டர் ஹிட் மூவியா மாற போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். 6th நம்ம ஜெயம் ரவி பார்க்கலாம். இவருக்கு 2002 ரிலீஸ் ஆன ஜெயம் படம் இவரோட முதல் படமே இவருக்கு பிளாக் பஸ்டர் ஹிட் மூவியா மாறுது. இதுக்கடுத்து 2004 ரிலீஸ் ஆன எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி படமும் இவருக்கு பிளாக் பஸ்டர் ஹிட் மூவியா மாறுது. இதுக்கடுத்து இவருக்கு 2006 ரிலீஸ் ஆன சம்திங் சம்திங் படமும் இவருக்கு பிளாக் பஸ்டர் ஹிட் மூவியா மாறுது. அடுத்ததா 2007 ரிலீஸ் ஆன தீபாவளி படம் இவருக்கு சூப்பர் ஹிட் மூவியா மாறுது. அடுத்து 2008 ரிலீஸ் ஆன சந்தோஷ் சுப்பிரமணியம் படமும் இவருக்கு பிளாக் பஸ்டர் ஹிட் மூவியா மாறுது. இதுக்கடுத்து 2009 ரிலீஸ் ஆன பேரண்மை படமும் இவருக்கு பிளாக் பஸ்டர் ஹிட் மூவியா மாறுது. இதுக்கடுத்து 2014 வந்த நிமிர்ந்து நில் படமும் இவருக்கு ஹிட் மூவியா மாறுது. இதுக்கடுத்து 2015 தனி ஒருவன் படம் பிளாக் பஸ்டர் ஹிட் மூவியா மாறுது. இதே வருஷத்துல இவர் ரோமியோ ஜூலியட் படம் நடிச்சாரு. இந்த ஒரு படமும் இவருக்கு ஹிட் மூவியா மாறுது. இதுக்கடுத்து 2016 மிருதன் படம் நடிச்சாரு. இந்த ஒரு படமும் இவருக்கு ஹிட் மூவியா மாறுச்சு. இதுக்கடுத்து 2018 ரிலீஸ் ஆன டிக் 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 படம் இவருக்கு ஹிட் மூவியா மாறுச்சு. இதே 2018 அடங்கமறு படம் ரிலீஸ் ஆகி இவருக்கு ஒரு சூப்பர் ஹிட் மூவியா மாறுச்சு. இதுக்கடுத்து இவருக்கு 2019 கோமாளி படம் ரிலீஸ் ஆகி பிளாக் பஸ்டர் ஹிட் மூவியா மாறுச்சு. இதுக்கடுத்து இவர் 2022 ரிலீஸ் ஆன பொன்னியின் செல்வன் பார்ட் 1 நடிச்சு. இந்த ஒரு படமும் இவருக்கு பிளாக் பஸ்டர் ஹிட் மூவியா மாறுச்சு. மொத்தமா இவருக்கு 14 படங்கள் ஹிட் சூப்பர் ஹிட் பிளாக் பஸ்டர் மூவிஸா மாறி இருக்கு. இவரோட அடுத்த பிளாக் பஸ்டர் படம் என்னன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். 5th பிளேஸ்ல நம்ம தனுஷை பார்க்கலாம். இவருக்கு 2002 ரிலீஸ் ஆன துள்ளோத இளமை படம் இவருக்கு ஒரு ஹிட் மூவியா மாறுது. இதுக்கு அடுத்ததா 2003 ரிலீஸ் ஆன திருடா திருடி படமும் இவருக்கு ஒரு ஹிட் மூவியா மாறுது. அடுத்து 2005 ரிலீஸ் ஆன தேவதையை கண்டேன் படம் இவருக்கு ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் மூவியா மாறுது. இதுக்கடுத்து 2006 ரிலீஸ் ஆன திருவிளையாடல் ஆரம்பம் படம் இவருக்கு ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் மூவியா மாறுது. அடுத்ததா 2007 ரிலீஸ் ஆன பொல்லாதவன் படமும் இவருக்கு ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் மூவியா மாறுது. அடுத்து 2008 யாரடி நீ மோகினி படிக்காதவன் அப்படின்னு ரெண்டு படங்கள் ரிலீஸ் ஆகி பிளாக் பஸ்டர் ஹிட் அடிச்சிச்சு. 2011 ரிலீஸ் ஆன ஆடுகளம் படமும் இவருக்கு ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் மூவியா மாறுது. இதுக்கடுத்து 2014 ரிலீஸ் ஆன வேலையில்லா பட்டதாரி படமும் இவருக்கு ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் மூவியா மாறுது. இதுக்கடுத்து 2016 ரிலீஸ் ஆன கொடி படம் இவருக்கு ஒரு ஹிட் மூவியா மாறுது. அடுத்ததா 2018 இவருக்கு வடசென்னை படம் ரிலீஸ் ஆகி பிளாக் பஸ்டர் ஹிட் அடிச்சது. அடுத்ததா 2019 ரிலீஸ் ஆன அசுரன் படமும் இவருக்கு ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் மூவியா மாறுது. இதுக்கடுத்து 2021 ரிலீஸ் ஆன கர்ணன் படம் இவருக்கு ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் மூவியா மாறுது. அடுத்ததா 2022 ரிலீஸ் ஆன திருச்சி ட்ரம்பளம் படமும் இவருக்கு ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் மூவியா மாறுது. இதுக்கடுத்து இப்ப 2023 ரிலீஸ் ஆன வாத்தி படம் இவருக்கு ஒரு சூப்பர் ஹிட் மூவியா மாறுது. சோ நம்ம தனுஷ் அவரோட கேரியர்ல மொத்தமா 17 வெற்றி படங்கள் கொடுத்திருக்காரு ஹிட் பிளாக் பஸ்டர்னு சொல்லிட்டு. இவருக்கு இதுக்கடுத்து எந்த படம் பிளாக் பஸ்டர் ஆக போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.
ஃபோர்த் பிளேஸ்ல நம்ம சேன் விக்ரம் பார்க்கலாம். நம்ம சேன் விக்ரமுக்கு 1999 ரிலீஸ் ஆன சேது படம் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் மூவியா மாறுது. இதுக்கு அடுத்து இவருக்கு 2001 ரிலீஸ் ஆன தில் படம் ஒரு சூப்பர் ஹிட் மூவியா மாறுது. அடுத்தது 2002 ரிலீஸ் ஆன தூல் படம் ஒரு சூப்பர் ஹிட் மூவியா மாறுது. இதுக்கு அடுத்து இவருக்கு ரிலீஸ் ஆன ஜெமினி படம் 2003 ரிலீஸ் ஆகி பிளாக் பஸ்டர் ஹிட் மூவியா மாறுது. 2003 காசி சூப்பர் ஹிட் மூவியா மாறுது. இதே வருஷத்துல பிதாமகன் மூவி ரிலீஸ் ஆகி பிளாக் பஸ்டர் ஹிட் மூவியா மாறுது. அடுத்ததா இதே வருஷம் ரிலீஸ் ஆன சாமி படமும் இவருக்கு பிளாக் பஸ்டர் ஹிட் மூவியா மாறுது. அடுத்ததா 2005 ரிலீஸ் ஆன அன்னியன் படம் இவருக்கு ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் மூவியா மாறுது. இதுக்கடுத்து கொஞ்சம் வருஷம் கழிச்சு 2015 ஐ படம் திரும்பவும் பிளாக் பஸ்டர் ஹிட் மூவியா மாறுது. அடுத்ததா 2016 இருமுகன் ரிலீஸ் ஆகி ஹிட் மூவியா மாறுது. இதுக்கடுத்து 2022 மகான் படம் ஓடிடியில ரிலீஸ் ஆகி ஹிட் மூவியா மாறுது. இதே 2022 பொன்னியின் செல்வன் ஃபர்ஸ்ட் பார்ட் ரிலீஸ் ஆகி பிளாக் பஸ்டர் ஹிட் மூவியா மாறுது. சேன் விக்ரம் கேரியர்ல இவருக்கு மொத்தமா 12 படங்கள் ஹிட் பிளாக் பஸ்டர் மூவிஸா மாறி இருக்கு. அடுத்து இவருக்கு எந்த படங்கள் பிளாக் பஸ்டர் ஹிட் மூவிஸா மாற போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேர்ட் பிளேஸ்ல நம்ம நடிப்பு நாயகன் சூர்யாவை பார்க்கலாம். இவரோட கேரியர்ல இவருக்கு 1997 ரிலீஸ் ஆன நேருக்கு நேர் படம் ஒரு ஹிட் மூவியா மாறுது. அடுத்தது 1999 பூவெல்லாம் கேட்டுப்பார் ஒரு சூப்பர் ஹிட் மூவியா மாறுது. அடுத்தது 2001 ஃப்ரெண்ட்ஸ் படம் பிளாக் பஸ்டர் ஹிட் அடிக்க இதே வருஷம் ரிலீஸ் ஆன நந்தா படமும் பிளாக் பஸ்டர் ஹிட் அடிச்சது. இதுக்கடுத்து 2002 ரிலீஸ் ஆன உன்னை நினைத்து படமும் பிளாக் பஸ்டர் ஹிட் அடிக்குது. இதே வருஷம் ரிலீஸ் ஆன மௌனம் பேசியத படமும் சூப்பர் ஹிட் அடிக்குது. இதுக்கடுத்து 2003 ரிலீஸ் ஆன காக்கா காக்கா படம் பிளாக் பஸ்டர் ஹிட் அடிக்க இதே வருஷம் ரிலீஸ் ஆன பிதா மகன் படமும் இவருக்கு ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் அடிக்குது. இதுக்கடுத்து 2004 ரிலீஸ் ஆன பேரழகன் படம் ஹிட் அடிக்குது. இதே வருஷம் ரிலீஸ் ஆன ஆயுத எழுத்து படம் பிளாக் பஸ்டர் ஹிட் அடிக்குது. அடுத்ததா 2005 கஜினி படம் இவருக்கு ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் அடிக்க இதே வருஷம் ரிலீஸ் ஆன 6 படமும் இவருக்கு ஒரு சூப்பர் ஹிட் மூவியா மாறுது. இதுக்கடுத்து 2006 ரிலீஸ் ஆன சில்லுன ஒரு காதல் படம் பிளாக் பஸ்டர் ஹிட் அடிச்சது. அடுத்ததா இவருக்கு 2007 ரிலீஸ் ஆன வேல் படம் சூப்பர் ஹிட் அடிச்சது. இதுக்கடுத்து 2008 ரிலீஸ் ஆன வாரணமாயிரம் படம் பிளாக் பஸ்டர் ஹிட் மூவியா மாறுது. அடுத்து 2009 ரிலீஸ் ஆன அயன் படம் இவருக்கு ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் மூவியா மாறுது. அட் த சேம் டைம் இதே வருஷம் ரிலீஸ் ஆன ஆதவன் படம் இவருக்கு ஒரு சூப்பர் ஹிட் மூவியா மாறுது. இதுக்கடுத்து 2010 ரிலீஸ் ஆன சிங்கம் படம் இவருக்கு ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் மூவியா மாறுது. அடுத்ததா 2011 ரிலீஸ் ஆன ஏலமறிவு படம் ஒரு சூப்பர் ஹிட் மூவியா மாறுது. இதுக்கடுத்து 2013 ரிலீஸ் ஆன சிங்கம் 2 படம் இவருக்கு ஒரு சூப்பர் ஹிட் மூவியா மாறுது. அடுத்ததா 2016 24 படம் இவருக்கு ஹிட் அடிச்சது. அடுத்ததா 2020 இவருக்கு சூரர் ரிப்போர்ட்டர் படம் ஓடிடியில ரிலீஸ் ஆகி பிளாக் பஸ்டர் ஹிட் அடிச்சது. இதுக்கடுத்து இவர் 2021 ஜெய்பீம் படத்தை திரும்பவும் ஓடிடியில ரிலீஸ் பண்ணாரு. இதுவுமே பிளாக் பஸ்டர் ஹிட் அடிச்சது. இதுக்கடுத்து இவர் 2022 கமல் சாரோட விக்ரம் படத்துல ஒரு சின்ன கேமியோ ரோல் நடிச்சிருப்பாரு, ரோலெக்ஸ் அப்படிங்கிற கேரக்டர். இந்த கேரக்டர் இவருக்கு ஒரு டர்னிங் பாயிண்டா மாறிச்சு. சோ அதனால இந்த ஒரு படமும் இவருக்கு பிளாக் பஸ்டர் ஹிட் மூவியா மாறும். சூர்யா சார் கேரியர்ல மொத்தமா 24 படங்கள் ஹிட் அண்ட் பிளாக் பஸ்டர் மூவிஸா மாறி இருக்கு. அடுத்ததா இவருக்கு எந்த படம் பிளாக் பஸ்டர் ஹிட் அடிக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். செகண்ட் பிளேஸ்ல நம்ம தல அஜித்தை பாத்திரலாம். இவரோட கேரியர்ல இவருக்கு 1995 வெளியான ஆசை படம் இவருக்கு ஒரு சூப்பர் ஹிட் மூவியா மாறுது. இதுக்கு அடுத்த வருஷமான 1996 இவருக்கு வான்மதி படம் ரிலீஸ் ஆகி இதுவும் ஒரு ஹிட் மூவியா மாறுது. இதே வருஷத்துல ரிலீஸ் ஆன காதல் கோட்டை படம் இவருக்கு ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் மூவியா மாறுது. இதுக்கு அடுத்து 98 ரிலீஸ் ஆன காதல் மன்னன் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் மூவியா மாறுது. இதே வருஷம் ரிலீஸ் ஆன அவள் வருவாளா அண்ட் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் இந்த ரெண்டு படங்களுமே இவருக்கு ஒரு ஹிட் மூவியா மாறுது. இதுக்கு அடுத்து 1999 உன்னை தேடி படம் ரிலீஸ் ஆகி ஹிட் ஆச்சு. அண்ட் இதே வருஷம் ரிலீஸ் ஆன வாலி படம் பிளாக் பஸ்டர் ஹிட் மூவியா மாறுது. இதே வருஷம் ரிலீஸ் ஆன ஆனந்த பூங்காற்றிய படமும் ஹிட் அடிக்குது. இதுக்கு அடுத்தது அமர் கலம் படமும் இதே வருஷம் ரிலீஸ் ஆகி அதுவுமே பிளாக் பஸ்டர் ஹிட் அடிச்சது. இதே வருஷம் ரிலீஸ் ஆன நீவர் வாயன படமும் இவருக்கு ஒரு ஹிட் மூவியா மாறுது. அடுத்ததா 2000 ரிலீஸ் ஆன முகவரி படமும் இவருக்கு ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் மூவியா மாறுது. இதே வருஷம் ரிலீஸ் ஆன கண்டு கொண்டேன் படம் இவருக்கு ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் மூவியா மாறுது. அடுத்ததா 2001 ரிலீஸ் ஆன தீனா படம் இவருக்கு ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் மூவியா மாற இதே வருஷம் ரிலீஸ் ஆன சிட்டிசன் படமும் இவருக்கு ஒரு ஹிட் மூவியா மாறுது. இது மட்டும் இல்லாம இதே வருஷம் ரிலீஸ் ஆன பூவெல்லாம் முன் வாசம் படமும் இவருக்கு ஒரு ஹிட் மூவியா மாறுது. அடுத்ததா 2002 வில்லன் படம் ரிலீஸ் ஆகி பிளாக் பஸ்டர் ஹிட் மூவியா மாறுச்சு. இதுக்கடுத்து 2004 ரிலீஸ் ஆன அட்டகாசம் படம் இவருக்கு ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் மூவியா மாறுது. இதுக்கடுத்து 2006 வந்த வரலாறு படம் இவருக்கு ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் மூவியா மாறுது. இதுக்கடுத்து 2007 ரிலீஸ் ஆன கிரீடம் படம் இவருக்கு ஒரு ஹிட் அடிக்க இதை தொடர்ந்து ரிலீஸ் ஆன பில்லா படமும் இவருக்கு ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் மூவியா மாறுது. இதுக்கடுத்து 2011 ரிலீஸ் ஆன மங்காத்தா படம் இவருக்கு ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் மூவியா மாறுது. இதுக்கடுத்து 2013 ரிலீஸ் ஆன ஆரம்பம் படமும் இவருக்கு ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் மூவியா மாறுது. அடுத்தது 2014 ரிலீஸ் ஆன வீரம் படமும் இவருக்கு ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் மூவியா மாறுது. அடுத்து 2015 என்ஐஆர் நாள் படம் இவருக்கு ஒரு சூப்பர் ஹிட் மூவியா மாறுது. சேம் டைம் இதே வருஷம் ரிலீஸ் ஆன வேதளம் படம் இவருக்கு ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் மூவியா மாறுது. இதுக்கடுத்து 2019 ரிலீஸ் ஆன விஸ்வாசம் நேர்கொண்ட பார்வை இந்த ரெண்டு படங்களுமே இவருக்கு ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் மூவியா மாறிச்சு. இதுக்கடுத்து இந்த வருஷம் ரிலீஸ் ஆன துணிவு படம் இவருக்கு ஒரு சூப்பர் ஹிட் மூவியா மாறிச்சு. சோ மொத்தமா நம்ம அஜித் சார் அவரோட கேரியர்ல 24 படங்கள் ஹிட் சூப்பர் ஹிட் பிளாக் பஸ்டர் மூவிஸ் கொடுத்திருக்காரு. அடுத்து இவருக்கு எந்த படம் ஹிட் ஆக போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃபைனலா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல நம்ம தளபதி பார்க்கலாம். இவருக்கு 1994 ரிலீஸ் ஆன ரசிகன் படம் ஒரு ஹிட் மூவியா மாறிச்சு. இதுக்கடுத்து 1995 ரிலீஸ் ஆன தேவ படமும் ஒரு ஹிட் மூவியா மாறிச்சு. இதே வருஷம் ரிலீஸ் ஆன விஷ்ணு படமும் இவருக்கு ஒரு சூப்பர் ஹிட் மூவியா மாறிச்சு. இதுக்கடுத்து ரிலீஸ் ஆன கோயம்புத்தூர் மாப்பிள்ளை 1996 வந்து இதுவுமே ஒரு ஹிட் மூவியா மாறிச்சு. இதுக்கடுத்து 1996 ரிலீஸ் ஆன பூவே உனக்காக ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் மூவியா மாறிச்சு. அடுத்து 1997 லவ் டுடே படம் ரிலீஸ் ஆகி இதுவுமே ஒரு ஹிட் மூவியா மாறிச்சு. இதே வருஷம் ரிலீஸ் ஆன ஒன்ஸ் மோர் படமும் இவருக்கு ஒரு ஹிட் மூவியா மாறுது. அண்ட் இதே வருஷம் ரிலீஸ் ஆன நேருக்கு நேர் படமும் இவருக்கு ஒரு ஹிட் மூவியா மாறுது. இது மட்டும் இல்லாம இதே
வருஷம் ரிலீஸ் ஆன காதலுக்கு மரியாதை படமும் இவருக்கு ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் மூவியா மாறிஞ்சு. 1998 நினைத்தேன் வந்தாய் படம் ரிலீஸ் ஆகி இதுவுமே ஒரு ஹிட் மூவியா மாறுது. அண்ட் இதே வருஷம் ரிலீஸ் ஆன பிரியமுடன் படமும் இவருக்கு ஒரு ஹிட் மூவியா மாறிஞ்சு. இதுக்கு அடுத்து 1999 ரிலீஸ் ஆன துல்லாத மனமும் துள்ளும் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் மூவியா மாறிஞ்சு. அடுத்து 2000 ரிலீஸ் ஆன குஷி படம் இவருக்கு ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் மூவியா மாறிஞ்சு. இதே வருஷம் ரிலீஸ் ஆன பிரியமானவளை படமும் இவருக்கு ஒரு ஹிட் மூவியா மாறிஞ்சு. அடுத்து 2001 ஃப்ரெண்ட்ஸ் படம் ரிலீஸ் ஆகி பிளாக் பஸ்டர் ஹிட் மூவியா மாறிஞ்சு. அண்ட் இதே வருஷம் ரிலீஸ் ஆன ஷாஜகான் படமும் ஒரு ஹிட் மூவியா மாறிஞ்சு. இதுக்கு அடுத்து 2002 ரிலீஸ் ஆன யூத் படமும் ஒரு ஹிட் மூவியா மாறிஞ்சு. இதுக்கு அடுத்து 2003 ரிலீஸ் ஆன திருமலை படமும் இவருக்கு ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் மூவியா மாறிஞ்சு. இதுக்கு அடுத்து 2004 ரிலீஸ் ஆன கில்லி படமும் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் மூவியா மாறிஞ்சு. இதே வருஷம் ரிலீஸ் ஆன மதுரை படமும் ஒரு ஹிட் மூவியா மாறிஞ்சு. இதுக்கு அடுத்து 2005 ரிலீஸ் ஆன திருப்பாச்சி படம் ஒரு சூப்பர் ஹிட் மூவியா மாறிஞ்சு. அடுத்ததா 2006 ரிலீஸ் ஆன சச்சின் படம் ஒரு ஹிட் மூவியா மாறிஞ்சு. அண்ட் இதே வருஷம் ரிலீஸ் ஆன சிவகாசி படமும் ஒரு ஹிட் மூவியா மாறிஞ்சு. இதுக்கு அடுத்து 2007 ரிலீஸ் ஆன போக்ரி படம் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் மூவியா மாறிஞ்சு. இதுக்கு அடுத்து 2009 ரிலீஸ் ஆன வேட்டைக்காரன் படம் ஒரு ஹிட் மூவியா மாறிஞ்சு. இதுக்கு அடுத்து 2011 காவலன் படம் ரிலீஸ் ஆகி இது ஒரு ஹிட் மூவியா மாறிஞ்சு. அண்ட் இதே வருஷம் ரிலீஸ் ஆன வேலாயுதம் படமும் இவருக்கு ஒரு சூப்பர் ஹிட் மூவியா மாறிஞ்சு. இதுக்கு அடுத்து 2012 நண்பன் படம் ரிலீஸ் ஆகி இது ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் மூவியா மாறிஞ்சு. அண்ட் இதே வருஷம் ரிலீஸ் ஆன துப்பாக்கி படமும் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் மூவியா மாறிஞ்சு. இதுக்கு அடுத்து 2014 ஜில்லா படம் ரிலீஸ் ஆகி ஒரு ஹிட் மூவியா மாறிஞ்சு. அண்ட் இதே வருஷம் ரிலீஸ் ஆன கத்தி படம் இவருக்கு ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் மூவியா மாறிஞ்சு. இதுக்கு அடுத்து 2016 தெரி படம் ரிலீஸ் ஆகி பிளாக் பஸ்டர் ஹிட் மூவியா மாறிஞ்சு. அடுத்து 2017 மெர்சல் படம் இவருக்கு ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் மூவியா மாறிஞ்சு. இதுக்கு அடுத்து 2018 சர்க்கார் படம் ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட் மூவியா மாறிஞ்சு. இதுக்கு அடுத்து 2019 பிகில் படம் ரிலீஸ் ஆகி இந்த படமும் பிளாக் பஸ்டர் ஹிட் மூவியா மாறிஞ்சு. இதுக்கு அடுத்து 2021 மாஸ்டர் படம் ரிலீஸ் ஆகி பிளாக் பஸ்டர் ஹிட் மூவியா மாறிஞ்சு. இதுக்கு அடுத்து இந்த 2023 ரிலீஸ் ஆன வாரிசு படமும் இவருக்கு ஒரு சூப்பர் ஹிட் மூவியா மாறிஞ்சு. அண்ட் இதே வருஷம் ரிலீஸ் ஆன லியோ படம் இவருக்கு ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் மூவியா மாறிஞ்சு. சோ நம்ம தளபதிக்கு மொத்தமா 38 படங்கள் ஹிட் சூப்பர் ஹிட் பிளாக் பஸ்டர் வெற்றி படங்களா அமைஞ்சிருக்கு. அடுத்து இவருக்கு எந்த படம் ஹிட் ஆக போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ இந்த மாதிரி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும்னு நினைச்சா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அன்டில் தென் பை ஃப்ரம் சுபாஷ்.